அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜாதக ஜாம்பவான் திரு பரணி பாலராஜ் அவர்கள். ஒரு நிகழ்ச்சி வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா உனக்கிட்டப்பா சுக்கிரதசு உச்சத்தில் இருக்காரு, சுக்கிரதசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தான் புகழ்ந்து எல்லாருமே பேசுவாங்க. இந்த சுக்கிரதசைன்றது வாழ்நாளில் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கு. ஆனால் எல்லாருமே அந்த அளவுக்கு கோலாகலமாக இருக்காங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உங்கள் பார்வையில் சுக்கிரதசை யாருக்கெல்லாம் யோகம் தரக்கூடியது? சுக்கிரதசைனா முதல்ல என்ன சார்? அப்படிமா, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலன்றது ஜோதிட அமைப்பில் வந்து 120 வருடம் சொல்லி கிரகத்துக்கு 9 நவக்கோள்களுக்கும் கொடுத்துட்றாங்க. அந்த சுக்கிர மகா திசை என்பது மேஜரான திசை, அதாவது ஒரு 20 வருஷம் இயக்கக்கூடிய அந்த அம்சத்தை இந்த ஒரே பிளானெட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சனி பகவானுக்கு 19, அதற்கு அடுத்தது குரு பகவானுக்கு 16, ராகுக்கு 18 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் பண்ணியிருந்தாலும் லாங் பீரியடை அந்த காலக்கெடுவை எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து சுக்கிரனுக்கு உண்டு. பொதுவாகவே சுக்கிரனை வந்து சுபிட்சம்னு எல்லாரும் சொல்லுவோம். அந்த சுக்கர திசை நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து தடம் புரண்டு தடம் புரட்டி போட்டதை நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். அவருக்கு என்னப்பா சுக்கர திசை அடிக்கிற, சுக்கரன் அடிக்கிறன்றா. சுக்கர திசை என்பது ஒரு 95% பேர்களுக்கு பெரிய மைனஸ், அதாவது மைனஸ்ன்னு சொல்கிறத விட 5 நபர்களுக்கு தான் பெர்சன்டேஜ் வந்து மிகப்பெரிய யோகத்தை. அது அமையக்கூடிய நிலைகளை பொறுத்து அது கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், அவனுடைய செல்வம் போன்று எந்த கிரகமும் கொடுக்க முடியாதுமா. அதைத்தான் அதுக்கு ஒரு பொருளாக வந்து சுக்கரன் அடிக்கிறப்பான்னு ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு பழமொழியாகவே காலம் தொட்டு தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படி அல்ல. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 15% ப்ளஸ்ஸை கொடுத்துரும், சில மைனஸையும் கொடுத்துருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 80% பேர்கள் நடுத்தருவு கொண்டு வந்து விட்டது தான் அதிகமான நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து என்னுடைய ஆராய்ச்சி கரைகளை பார்த்தா சுக்கிரன் வந்து நடுத்தருவு கொண்டு வந்து விட்டதே அதிகம். அப்போது ஒரு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு நினைவு வருகிறது. கடந்த ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிலேட்டிவ், அவருடைய ஜாதகத்துக்கு மகர லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறார். மகர லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டால் சுக்கிரன் ஒருவனே. முதல் தர யோகாதிபதி எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திரிகோணமும் ஒரு கேந்திரமும் இரண்டு அமைப்பை வாய்த்த ஒரு கிரகங்கள் லக்னத்திற்கு மிகப்பெரிய சுபத்துவம் பெற்ற ஒரு யோகமான ஐஸ்வர்யமான கிரகங்கள்னு ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றுக்கு, இது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட பஞ்சம கர்மாதிபதி மகர லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்து அதனோட அந்த நபருக்கு வந்து செவ்வாயோட மிங்கிள் ஆகி கேதுவும் அதே ஸ்தானத்தில் விட்டிருந்து புதனும் இருக்கிறத பார்த்தேன். அப்போ 28 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அன்பரை சந்திக்கும் பொழுது, எங்கே உங்களுக்கு ஜோதிடமெல்லாம் தெரியும்னு சொன்னாங்களே, அதனால் நிறைய பேர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் சுக்கிரதிசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜோதிடர் பார்க்கலாம், 2 ஜோதிடர், 7 விதமான ஜோதிடர்களை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குக்கிராமத்திலையும் போய் பார்த்ததில் எனக்கு அது வரப்போகுது. உங்களுடைய பார்வையில் அந்த சுக்கிர மகாதிசை எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி என்ன கேட்குறாருமா. கேட்டதுக்கு அதுக்கு சொன்னேன், இந்த மகர லக்னத்துக்கு சுக்கிரன் என்பது பஞ்சம கர்மாதிபதி, அவ யோகாதிபதி தான் இல்லை என்று மறுக்கலை. அவன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபம்னு அதை எடுக்கக்கூடாது, அது ஒரு பாதகஸ்தானம். அதனோட பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட மிங்கிளாகி கேதுவோட மிங்கிளாகி அதனோட புதனும் அமரப்பட்டிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால் பெரிய அகலக்கால் வைத்து நீங்கள் எந்த தொழிலையும் பண்ணிட வேண்டாம். இப்போது அவர் வந்து எக்ஸ்போர்ட் கடை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டாக சேர்ந்து செய்யலாம் இல்லை தனியாக சேர்ந்து செய்யலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, சுக்கரதிசை வந்தால் 4 மூலையில் 4 கார் நிற்குமா, 4 விதமான காரணம் இல்லை, அவ்வளோ பெரிய உன்னதமான வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே. சரி, காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். அதே போன்று காலங்கள் உருண்டோடுது, அவருக்கு சுக்கர மகாதிசை முடிகிறது, சுக்கர மகாதிசை நடக்கிறது. சுக்கர மகாதிசையில் தன் திசை தன் புத்தி என்பது 3 வருடம் 4 மாதம். அவர் சுக்கரன் கடந்ததுக்கு பாதி மிடில் பகுதிக்கு மேலே வர்றார். என்னை பார்க்கும்போது என்ன பண்ணும், சுக்கர திசை என்ன நடந்தது அப்படின்னு இல்லை, எல்லாரும் ஜோசியர் சொல்லியிருக்காங்களே சுக்கர மகாதிசைனா 20 வருஷம் இல்லையா, முதல்ல வந்து தன் திசை தன் புத்தி 3 வருஷம் 4 மாதம் ஒர்க் பண்ணாது, இதெல்லாம் காக்கா உக்கார பணமலை உழுந்த கதையாக சொல்கிறது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுக்கர மகாதிசை கொடுக்கணும்னு விதிப்பை நன்கு அமைந்து விட்டால் அந்த சுய புத்தியிலே கொடுத்துரும். அந்த 6 மாதம் மட்டும்தான் தன் சுய அந்தரத்தில் நிலைப்பாடுகள் வேணால் கொஞ்சம் மின்பின்னாக இருக்கும்.
கொடுக்கணுன்ற அமை. ஆனால் அவருக்கு அப்படி படிப்படியாக அவருக்கு அந்த சுக்கரம் இதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தது. சரி, சுக்கர திசை தான் அவர் இந்த ஒரு பொருளை சொல்லிட்டாங்களே. கிட்டத்தட்ட ஒரு ஜோதிடர் பார்க்கல, ரெண்டு ஜோதிடர் பார்க்கல, ஏழு விதமான ஜோதிடர் அவர் பார்த்துருக்கிறார். அப்போ சுக்கர மகா திசையில் கிட்டத்தட்ட 5.5-6 வருஷம் கலந்ததுக்கு பிறகு மீண்டும் என்னை சந்திக்கும் போது அவர் நோட் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னாச்சு உங்களுடைய சுக்கர மகாதிசன்னா, ஐயா நான் தொழிலெலாம் பண்ணிட்டு தான் ஐயா இருக்கிறேன், படிப்படியாக இழப்பீடு தான் ஆகிட்டுருக்கு. எல்லாருமே சொன்னாங்களே ஒரு ஜோசியர் பார்க்கல, ஏழு விதமான ஜோதிடர் நான் பார்த்தேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டவுனில் தான் வருது, இன்னும் ஒன்று பலனே நற்பலான்களை. இன்னொருத்தர் வந்து கேட்டால், சுக்கரனில் 10 வருஷம் அதாவது 20 வருஷம் முதல் கூறு 10 ஆண்டுகள், பிற்கூறு 10 ஆண்டுகள், அது போனால் நல்லாயிருக்கு, எது போனாலும் உனக்கு நல்லா இருக்காது, கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு படிப்படியாக உருண்டு வர்றார், கிட்டத்தட்ட 10 வருடத்தையும் கிடக்கிறார், 15 வருடத்தையும் கிடக்கிற. இன்றைக்கி ஒரு ஜோல்னா பையை தூக்கிட்டு படிப்படியாக டெக்ஸ்டாக ஏறி இறங்கிட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவருக்கு இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு இன்றைக்கி வந்து 10,000-20,000 சம்பளத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கரன் யோகாதிபதி தான் இல்லைன்னு மறுக்கலை. இந்த மகரல கணக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் சனியோட மிங்கிளாகி அல்லது புதனோட மிங்கிளாகி 10ஆம் இடத்துலையோ அல்லது பாக்கியஸ்தானத்தில் நீசம் பெற்றிருந்தால் கூட இவர்களுக்கு நல்ல உன்னதமான வளர்ச்சி கொடுக்கும். அதே போன்று பாருங்கள், அவர் பிறந்தது பாருங்கள் கடகராசி. அந்த கடகராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் அமரப்பட்டிருக்கிறான். கடகராசிக்கு சுகபாதகாதிபதியாகவும் சுகலாபாதிபதியும் வருகிற பாவியாக வருகிறார் இந்த சுக்கரன். கடக ராசிக்கு 5ஆம் இடத்திலும், லக்னத்துக்கு அது 11ஆம் இடம் பாதகம் என்று சொல்லக்கூடிய. பாதகம் என்றால் என்ன, ஒரு 100 வாட்ஸ் ஒரு பவர் கிடைக்க வேண்டிய இடத்துல 1,00,000 வாட்ஸ் பவர் கிடைச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடம் பொசுங்கி போயிடும் சொல்லக்கூடிய நிலைகள், அதுதான் பாதகஸ்தானம் சொல்கிற. அப்படி இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒளி பொருந்திய பஞ்சமகர்மாதிபதி அந்த இடத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய நிலையை அற்ற அவயோகத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாகத்தான் மாறியது. அதே போன்று பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயோட மிங்கிளாக இருக்கும்போது தன ரீதியான பெரிய போராட்டமும் வீழ்ச்சியும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியற்ற தன்மைகளும் புத்திர ரீதியான சோகமும் புத்திர புத்திரிகளுக்கு நிறைய இடர்பாடுகளும் தடைக்கற்களும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தின்னும். அது பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் சூரியனுடைய திசை. அப்போ ஐபிசியில் பிறந்த ஜாதகர் சூரிய எங்கள் 10ஆம் இடத்துல, இந்த சூரிய திசையிலேருந்தால் வாழ்க்கையில் படிப்படியாக சின்ன சின்ன முன்னேற்றங்களை கொடுக்கும்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி சூரிய திசை தான் நடைமுறையிலே. அதற்கடுத்து வரக்கூடிய சந்திர மகாதிசை, சந்திரன் இந்த லக்னத்துக்கு பாருங்கள் மகர லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல அதாவது செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்குன்னு சொன்னால், அப்போ சந்திர திசை செவ்வாய் திசை சுந்தரமாக இருக்கும். அப்போது இந்த சூரிய திசையிலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைக்கு வர்றாரு. அப்போ பாருங்கள், இந்த சுக்கரன் எல்லோருக்கும் நன்மை பயப்பது இல்லை. ஓகே சார், எங்களுக்காக ஒருத்தரோட ஜாதகத்தையே ஒரு உதாரணமா எடுத்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்னமா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதா மேடம், நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? என்னோட ராசி கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம் கடக லக்னம் மேடம். உங்களோட கேள்வி பண்ணி இருக்கு மேடம், துலாம்ல ராகு இருக்குது, விருச்சிகத்துல சுக்கரன் புதன் இருக்காங்க, சூரியன் வந்து கும்பத்துல இருக்கு, குரு வந்து நீலத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார், நான் ஒரு பிரைவேட் கம்பெனில, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற இடத்துல போய் கேட்டாலும் என் வேலை இல்லைன்றாங்க. அதாவதுமா, இப்ப நீங்க பிறந்தது கடக லக்னம் சொன்னீங்க, ராசி வந்து கன்னி ராசி சித்திர நட்சத்திரம், இப்ப நடைமுறையில என்ன தசாபுத்தி நடக்குது? சனி வந்து அஷ்டமாதிபதியா வர்றாரு. இருப்பினும் இப்போ நடப்பு புத்தி வந்து அழகா சொன்னீங்க, சுக்கர புத்தின்னு சொல்லும் பொழுது 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு அப்படியே கை வைக்கணும். அப்போ 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம் என்ன, மேசமனை. அப்போ மேசமனைக்கு 2-7 மாரகாதிபதியா இந்த சுக்கரன் வருவார். இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா, கடக லக்னத்திற்கு சுக லாபாதிபதி சுக பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கோள், லாபத்தை வாரி வழங்கணும் இல்லையா, சுகத்தை வாரி வழங்கணும், அந்த அரை வக்காட்டுத்தனமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதெல்லாம் அப்படி அல்ல, இந்த லக்னத்திற்கு சனி திசை,
அப்ப பத்தாம் இடத்திற்கு சனி பாதக கர்மாதிபதியா வருவார். அப்ப பத்தாம் இடம்ன்றது என்ன? மேசம். அப்ப ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு நீ என்ன கேள்வி கேட்கறீங்களோ அந்த ஸ்தானத்துக்கு தொட்டு பலன் சொல்லணும். அப்ப பத்தாம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் யார் என்று கேட்டால், இப்ப பத்தாம் இடம் மேசமனை சரமனை, சரத்துக்கு ரெண்டும் ஏழும் மாரகம். அப்போ இந்த சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான இடர்பாடுகள், நீங்க ஒரு அரசு துறையில் இருந்தாலும் சரி, இல்ல தனியார் நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, இல்ல புதியதாக தொழில் தொடங்கி நடைமுறை நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, இந்த ரீதியான இந்த சுக்கர புத்தி முடியும் வரையில் உங்களுக்கு இழப்பீடு இழப்பீடு இழப்பீடு. எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாது, காணல் நீர் போன்று இருக்கும். அதனால இந்த சுக்கரனில் பெரிய பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஏமாறுறது, அதுக்கு உண்டான ஏமாற்றத்தன்மை, பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை வேலை கிடைக்கும், அதை நம்பி இதை நம்பி இழந்துட வேண்டாம். இந்த சுக்கர புத்தியில் கேர்ஃபுல். நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சுக்கர மகாதசை, அது பேரே மகாதசைன்னு வரும்போது அதில் நிச்சயமாக யோகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயும் ஒரு பாதகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். வேறு ஏதாவது ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கீழே இருந்தாங்க நல்லா மேலே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நிறைய சொல்லலாம். இதே மகர லக்னத்துக்கும் சொல்லலாம், இதே கடக லக்னத்துக்கும் சொல்லலாமா? அது இப்போ இந்த கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டு இப்போ மேடம் வந்து இப்போ சொன்னாங்க கடக லக்னம் கிரகத்தை வரிசையாக அடைமொழியாக சொன்னாங்க. இந்த கடக லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தொழில் ரீதியாக யோகம் வேணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போது பணம் வரணும் ஒரு வீட்டுக்கு எந்த ரூபத்தில், அப்போ தொழில் செய்யும்போது பணம் வரும். இல்லை தொழிலே இல்லாமல் இருந்தால் கூட பணம் வரணும்னா அந்த ஜாதகத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் நல்லா அமையணும்மா. அந்த கடக லக்னக்காரர்களுக்கு தனாதிபதி மட்டும் அமைஞ்சால் போதாது, அவருக்கு நட்புறவு கொண்ட பிளானெட்லாம் நல்ல பொசிஷனாக உட்காந்துருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கடக லக்னத்துக்கு சித்திர மாதம் பிறந்திருக்கிறார், இல்லை ஐப்பசி மாதம் பிறந்திருந்தால் சூரியன் வந்து நீசமாக இருக்கும், சித்திர மாதம் பிறந்த சூரியன் உச்சத்தரையில் இருக்கும். இது ரெண்டு இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு நீசத்துக்கும் சொல்கிறேன் உச்சத்துக்கும் சொல்கிறேன். அப்போ அந்த சூரியன் வந்து உச்சத்தரையில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் வந்து நாலாவது பார்வை, அதாவது நாலாம் இடத்துல அமர்ந்து நேரடியாக அந்த குரு வந்து நாலாவது இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இவர்களுக்கு நல்ல அமைப்பு, அந்த சூரியன் குரு செவ்வாய் மிங்கிள் ஆகி மூணு பிளானட்டும் நல்ல ஒரே பிளானட், எந்த கடகலகனாக எனி இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு மீத ஆப்போசிட்டான பிளானட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கடகலகனத்துக்கு இந்த சுக்கரனுக்கு அந்த குரு ஆப்போசிட்டு செவ்வாய் ஆப்போசிட்டு, இவர்களுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையோ விழாமல் நன்கு அமைந்து விட்டாலே இவர்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தாயமாக தான் இருக்கும். ஒரு வகையில் ஒரு மைனஸ் ஏற்பட்டுருது, என்னப்பா தொழில் பண்ணி இழந்துட்டோம், இல்லை பொருளாதாரத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இழந்தாலும் இவர்களுக்கு இந்த பிளானடரி பொசிஷன் அமைந்திருந்தாலும் எந்த ரூபத்திலையும் கை கொடுத்து மிகப்பெரிய லிஃப்ட் கிடச்சிடும். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் பரிகார சொல்லுவாங்க, இது காக்கா உக்கார பணம் போல விழுந்த கதையை இந்த கோயிலுக்கு போப்பா, இது நான் சொன்ன சூப்பராக இருக்கு அப்படின்னா இவங்க போயிருப்பாங்க. அந்த திருப்பதி கோயிலுக்கோ இல்லை பழனி கோயிலுக்கோ இல்லை திருச்செந்தூர் கோயிலுக்கோ போயிருப்பாங்க. அப்பா இந்த ஜோசியர் சொன்னார்ப்பா, இந்த நேரத்தில் நான் போனேன்ப்பா, ரொம்ப அருமையான இருக்குது, நல்லா என் பொண்ணுக்கு வாழ்க்கை நடந்தது, நான் போன உடனே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத அந்த பாக்கியம் கிடைச்சிது, எனக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருச்செல்லாம் சொல்கிறாங்கள்ல, அப்படி கிடையவே கிடையாது. இவருடைய நேரம் அங்கே உயரணும்னு விதி இருக்கும். அப்போ போன உடனே அந்த வீட்டில் கிளிக் ஆகிருக்கும், சுப நிகழ்வு நடந்துருமா, அப்போ ஏப்பா இந்த ஜோசியர் சொன்னார்ப்பா இந்த கோயிலுக்கு போனப்பா நடந்துருச்சுன்னொன்னே இவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க, ஏப்பா உன் பொண்ணு கூட ட்ரை பண்ணி பாருப்பா இந்த கோயிலுக்கு போப்பா நல்லது நடக்குன்னா இவங்களும் போவாங்க அதே கோயிலுக்கு. என்னப்பா நீ போன கோயிலுக்கு தான் நான் போனேன், நீ சொல்கிற மாதிரி தான் அங்கே பிரதட்சணெல்லாம் பண்ணேன், எனக்கு நடக்கவே இல்லையே அப்படிங்கிறது. காரணம் இவங்க கட்டத்தில் விதிப்பயன் நல்லா அமைஞ்சிருக்கும். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் செய்யலைன்னாலும் சரி, கோயிலுக்கு போகலைன்னாலும் சரி, போனாலும் நடந்துடும். அங்கே போன உடனே இந்த ஸ்தலத்துக்கு போனவுடனே நடந்துருச்சும்பாங்க. எத்தனையோ பேர்கள் மண்டி தருகி உருகி அங்கே பிரதட்சணம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிலாம் செய்வாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, கோயில் மண்ணையே மிதிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கை கூட அவர்களுக்கு இருக்காது, அரை குறையாக இருக்கும். அவங்க போயிருப்பாங்க, எனக்கு போனோடனே நடந்ததுப்பா, இது வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்குதுன்னு இந்த ஜாதகத்தில் இருக்கணும். அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் தனபாவத்திற்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த ரெண்டும் மிங்கிள் ஆகி இந்த ஆப்போசிட்டான பிளானட் டச்சாக இருந்தால் பாருங்கள், இதே மகர லக்னம் மைனஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மகர லக்னத்துக்கு இந்த சுக்கரன் சனியோடையோ அல்லது மிங்கிள் ஆகி அல்லது புதனோட நல்ல அழகாக மிங்கிள் ஆகி இந்த பாதகத்துலேயோ அல்லது மாரகத்துலேயோ அமராமல் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சுக்கரன் நல்ல வளமையான செழுமையான யோகத்தை கொடுக்கும். அதே போன்று பாருங்கள், இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சனி தான் தன ஸ்தானாதிபதி,
அதே போன்று தனக்காரகன் யாருன்னா குரு அந்த லக்னத்திற்கு, அந்த சனி சுக்கிரன் மிங்கிளாகி இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதை குரு பார்வையோ அல்லது குரு சேர்க்கையோ செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ அப்பளுக்கு இல்லாமல் இருந்து விட்டாலே இவர்கள்லாம் ஒரு குப்பையில் கிடக்கிற மாணிக்க மாட்டேன், மாணிக்கம் என்பது குப்பையில் இருந்தாலும் மின்னும், கோபுர கலசத்தில் உச்சாணிக்கு சென்றாலும் மின்னும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு கடக லக்னம், கடக லக்னத்திற்கு எப்படி மகர லக்னத்துக்கு பஞ்சம கர்மாதிபதியோ பஞ்சம ஜீவனாதிபதியோ ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன், இதே போன்று கடக லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி யார் என்று பார்த்தாலே பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி செவ்வாய் ஒருவனே ராஜ பரிபாலனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் பாவத்திலேயோ உச்சம் பெற்று ஆட்சிபிடத்தில் இருப்பது புண்ணியம் இல்லை, ஆட்சிபிடத்துக்கு இருப்பதற்கு சப்போர்ட்டாக இந்த குரு சேர்க்கை குருனுடைய பார்வையோ சூரியனுடைய சேர்க்கை இருந்து விட்டாலே இவர்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். ஆனால் இதே கடகலகணக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கரனோடவோ அல்லது சனியோடவோ எங்கே கூடி இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே ஏறுனா நாலு படி சறுக்கிறத நிறைய பார்க்கலாம். இவர்கள் தொழில் ரீதியாக போட்டாலும் பெருசாக ஆதாயத்தை அடைய முடியாது. லாபம் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு ஒருத்தர் ஆதாயம் சம்பாதிப்பார், இவர் போய் அதே தொழிலில் போய் இறங்குவார். இவர்களுக்கு ஆதாயம் மட்டுமல்ல பன்மடங்கு நஷ்டத்தை உருவாக்கும். காரணம், கடகலகணக்காரர்களுக்கு எந்த மூலையில் கிரகங்கள் இருந்தாலும் அந்த செவ்வாயோட சுக்கிரன் கூடவே கூடாது. கடகலகணக்காரர்களுக்கு செவ்வாயோட புதன் கூடவே கூடாது, சனியும் கூடியிருக்கூடாது. இந்த மூணு அமைப்பு அவர்களுக்கு இல்லாமல் இந்த கடகலகணக்காரர்களுக்கு செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு மிங்கிளாயி இந்த ஆப்போசிட்டான பொசிஷன் இல்லாதவர்கள் ஜாதக நோட்டை எடுத்து பாருங்க, நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய உயர்வுக்கு வர்றதை அடித்தட்டாக நிறைய ஜாதகத்தை பார்க்கலாம். இதே மகர லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் ஒன்று கூடுனா சில திடீர் தன பிராப்தத்தையும் உண்டு பண்ணும், திடீர் அவயோகத்தையும் உண்டு பண்ணும். அதனால் பிளஸ் ஆர் மைனஸை அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையை பகுத்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? கும்ப லக்னம் சிம்ம ராசி. ஓகே சார், என்ன க்வெஸ்சன்? உங்களோட கேள்வி என்ன சார்? அது சுக்கிரதசை நடக்குது, நான் தசை எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஐயா வணக்கங்க, ஐயா வணக்கம். கும்ப லக்னம் சிம்ம ராசின்னு சொல்லியிருக்கிறீங்க, சுக்கிரன் மகாதிசை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கும்ப லக்னத்திற்கு சுக பாதக சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த சுக்கிரன். ராசிப்படி பார்த்தீங்கனாலும் அந்த சுக்கிரன் வந்து நல்லவன் கிடையாது, லக்னப்படி பார்த்தாலும் ஒரு வகையில் நல்லவன் சுக பாக்கியாதிபதின்றதுனால. அதுக்காக சுக்கிரன் வந்து இருக்கிற இடத்தை வைத்து நான் தான் சொன்னேன், குரன் வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுக்கிரன் கூடக்கூடிய கோள்கள் இந்த குருவோட இந்த கும்பலகணக்காரர்களுக்கு சுக்கிரன் கூடுனா நிச்சயமாக பொருளாதார வீழ்ச்சியை கட்டாயம் சந்தித்து விடுவார்கள். அதே போன்று இந்த சுக்கிரன் அந்த சனியோடையோ அல்லது புதனுடைய மிங்கிளாகி ஒன்பதாம் இடம் பாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலேயோ அல்லது இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலேயோ குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ செவ்வாயுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருந்தாலே உங்கள் மகளுக்கு படிப்படியான வரத்து மேல் வரத்து சம்பத்து மேல் சம்பத்து உன்னதமான வளர்ச்சி கொடுத்துரும். அதே போன்று இந்த கும்பலகணக்காரர்களுக்கு அந்த செவ்வாயோட இந்த சுக்கிரன் கூடனா குரு கூடியிருந்தால் எந்த வகையிலையும் நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டுருணும். அந்த ஜாதகத்தினுடைய நிலைப்பாடும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அடித்தளத்தினையும் தன்மையும் நவாம்சகட்ட நிலைப்பாடுகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்துங்கையா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சுக்கிரதிசை குருதிசை இதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு என்ன மாதிரியான கட்ட அமைப்பு இருந்தால் யோகமான ஜாதகம்? அதுமா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கு என்ன மாதிரி லக்ன அமைப்பு அமைந்திருந்தாலும் எந்த மாதிரி ராசி அமைப்பு அமைந்திருந்தாலும் அந்த கூடக்கூடிய கோள்கள் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவோம்மா. அது குரு சனி புதன் இது மூணுமே நட்புறவு கொண்ட பிளானட், ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு மிங்கிளாகி இந்த ஆப்போசிட்டான பிளானட் வந்து இந்த செவ்வாய்
அதற்கடுத்து வரக்கூடிய அந்த குரு பகவான், இதெல்லாம் மிங்கிள் இவர்களோட தொடர்பு கொள்ளாமல் அமைந்து விட்ட அனைத்து பேர்களும் இந்த பூ உலகத்தில் சிறந்த யோகசாலிகளும்மா. இந்த பூ உலகத்தில் பிறந்து நன்மை அடையவா தீமை அடையவான்னு சொல்லி பார்த்தாவே தீமை தான். மனித இனமே இந்த சஞ்சாரம் எடுத்தாலே சில சிரமங்களுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனித ஜீவராசியில் நல்ல உன்னதமாக அதுலேயும் சிறப்பாக நல்ல கணவன் மனைவி கட்டி நல்ல குழந்தைகளும் நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் பொருளாதார மேன்மையும் நல்ல ஆரோக்கிய வாழ்க்கையும் நீடித்த ஆயுளையும் கொடுக்கக்கூடிய அம்சங்களும் அந்த கிரகத்தை சாடும். என்னுடைய 40-42 ஆண்டுகள் ஜோதிட அனுபவத்தில் பார்த்தது, இந்த சூரியன் குரு செவ்வாய் இது மூன்றும் மிங்கிளாகி இந்த செவ்வாய் அதற்கடுத்து இந்த குரு சுக்கரன், அந்த சுக்கரன் மிங்கிள் ஆகாமல் சனி சுக்கரன் மிங்கிளாக இருந்த அத்தனை பேர்களும் ஜெயிச்சிட்டாங்கம்மா. பார்த்தடுப்பில் சொல்லுவேன், ஏழை வீட்டில் அந்த குழந்தை பிறந்திருக்கும், ஓ இது பார்போற்றும் பிள்ளையா ஊர் போற்றும் பிள்ளையா, உத்தமமான குழந்தையம்மா உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கிறது, நல்ல ஐஸ்வர்யமாக வரணும். ஏழை வீட்டில் இருக்கும் அவர், ரிக்ஷாக்காரர், ஆரம்ப காலகட்டத்தில் ரிக்ஷாலாம் இருக்குங்க, அப்போ கை வண்டி எடுத்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாதகத்தில் அப்போ இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொழுவேறி வந்தோன்னு. கோமான் வீட்டில் பிறந்திருக்கும், பெரிய ஐஸ்வர்யமான வீட்டிலலாம் பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் நடுத்தருவுக்கு வரப்போகுதுன்னா அந்த ஜாதி என்னப்பா இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் பொருந்திய வீட்டிலேருந்து இத்தனை காரு இத்தனை பங்களா இவ்வளோ எக்ஸட்ரா தோட்டம் நிலப்பிள்ளைங்கள் நீச்சல் எல்லாம் இருக்கு, எப்படி நடுத்தருவுக்கு வருவாங்கன்னா அந்த ஜாதகத்தில் சனி சந்திரன் ஒன்று கூடி இருக்கு, அந்த ஜாதகத்தில் செவ்வாய் புதன் மிங்கிள் ஆகிருக்கு, அந்த ஜாதகத்தில் குரு சுக்கரன் இருந்தால் இவன் ராஜா வீட்டில் பிறந்தாலும் கூஜா தூக்கணுன்றத நிலை அந்த ஜாதக கட்டத்தில் அங்கே அமர்ந்துடுறத நான் நிறைய பார்க்குறேம்மா அனுபவத்தில். ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன், பிரசவ லக்னம் நாங்கள் குறித்து கொடுக்குறோம்மா, இந்த ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி மரணயோகம் இந்த திதி அந்த கரணங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் இந்த மைனஸான நேரத்தில் நல்ல யோகமான ஐஸ்வர்யமான தாங்கி குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா? அப்போது ஒரு ஜாதக பிரசவ நேரன்றது என்ன, நிறைய அஸ்ட்ராலஜர் நினச்சிக்கிறேன் நல்ல நேரமாக பார்த்து கொடுங்க. என்னப்பா ராகு காலத்தில் குறித்து கொடுங்க, ஏன் ராகு காலத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா, நல்ல நேரத்தில் அப்போ அவயோகமான குழந்தைகள் பிறக்கிறது. அதனால தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அட்வான்ஸாக பிரசவ நேரத்துன்னு வரும்பொழுதே எங்கிட்ட வரும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போது அவங்க ஜாதகத்தில் சந்திரன் சனிங்கிற சந்திரன் வந்து 2.5 நாள் ஓடு பாதையில் ஒரு ஒரு ராசியை கடக்கும், ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து மாலை வரலாம் சிட்டிங்கே உட்காந்துருப்பார் அந்த சந்திரன். அப்போது அந்த சனி சந்திரன் ஒன்று கூடிச்சான்னு பார்க்கலாம், கூடாத நேரத்தில் நம்ம பார்த்து குறிக்கணும். அந்த ராகுவோட கேதுவோட அந்த சந்திரன் கூடாமல் இருக்கு. எதனால் அந்த ராகு கேதுவோட அந்த சந்திரன் கூடக்கூடாதுன்னா, சந்திரன் என்பது உடல் சரீர அங்கம், அந்த கேதுவோட கூடும்போது உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தியில் குறைச்சிருது. அப்போ இந்த பூ உலகத்தில் பிறந்து இந்த எதிர்ப்பு சக்தியில் நோயினுடைய எதிர்கணையில் போராடி வெற்றி பெறணும். அதுக்காக தான் அந்த கேது சந்திரன், ஒரு மலர் நல்லா அழகாக இருக்கும், அதில் வந்து மருந்து அடித்து அதை கொள்கிற மாதிரி பூச்சிகள் வந்து சாகடிச்சிட்ற மாதிரி அந்த மலர் அப்படியே வாடி வதங்குற மாதிரி இந்த சந்திரன் சனி ஒன்று கூடும் பொழுதோ சந்திரன் ராகு கேதுகள் ஒன்று கூடுறத மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணி தான் எடுப்பேன். சப்போஸ் இந்த செவ்வாய் புதன், செவ்வாயின்னா மழுங்கத்தன்மைக்கு உண்டான கிரகம், இந்த புதன் வந்து பிரெயினுக்கு உண்டான, முடிச்சிடுறம்மா, இந்த புதன் பிரெயின் நல்ல மெருகூட்டக்கூடிய தன்மையான கிரகம், இது ஆப்போசிட்டான பிளான்ட் இந்த செவ்வாய் புதன் பொறுத்தா நெகட்டிவான அமைப்பு நடக்கும். அதனால தான் மேக்ஸிமம் அந்த செவ்வாய் புதன் கூடியிருக்கு. அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக வரணும்னு சொல்கிறது. செவ்வாய் புதன் ஒரு ஜாதத்தில் கூடியிருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய நன்மை பொருந்திய கோள்களை பார்த்து இந்த ஆப்போசிட்டை சுபயோகமாக மாற்றக்கூடிய தன்மை உங்கள் கட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய சொல்ல துடித்தாலும் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் வந்துவிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7:00 to 7:30 முடிவை சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்கள் சந்திக்கலாம். என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணிபாடா யூடியூப் இருக்குது, நிறைய பதிவிறக்கங்களை சனிக்கிழமையும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ரெண்டாவது திங்கக்கிழமையும் 2 நாட்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்க முடியாதவர்களோட அதை பார்த்து கண்டுகடிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஜாதக ரீதியாக பலவிதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு ஜோதிடரோடு சந்திக்கிறோம். நன்றி.